ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். வாழ்க வளமுடன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரம் நான் ஒரு படம் பார்த்தேன் நெட்ஃப்ளிக்ஸில், அடியோஸ் அமிக்கோ அப்படின்ற டைட்டில் தான். மலையாள படம். மலையாள மொழி நமக்கு தெரியாதுனாலும் தமிழ் மொழியிலையும் டப் செஞ்சு போட்டிருக்காங்க. தியேட்டரில் நிறைய பேர் பார்த்துருக்கலாம், நான் வீட்டில் தான் பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைய படங்கள் பார்த்தாலும் சில படங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற அந்த ஆசை எனக்கு இருக்குது. ஏன்னா இந்த படம் அவ்வளோ நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பாருங்கள். ரொம்ப அருமையான கதை. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு, ரெண்டு நாள் ஃப்ரெண்ட்ஷிப் தான், அதுவும் பஸ் ஸ்டாப்பில் சந்திக்கிறது. அதில் ஒருத்தர் ஏழை, ஒருத்தர் மிகப்பெரிய பணக்காரர். அந்த ஏழை பண தட்டுப்பாட்டுக்காக பண உதவியை அவருடைய இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறாரு. ஒரு 25,000 ரூபா பணம், நீ இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு நான் உனக்கு தரேன் வட்டிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு, 10 வட்டிக்கு தான் தரேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. அவர் வந்து அந்த ஏழை ஃப்ரெண்டு வந்து அங்கே வெயிட் பண்ணி நிற்கும்போது அங்கே ஒரு பணக்காரரை விட்டு பிள்ளை அந்த காசை அப்படி இறக்கிறார். 50 ரூபாய்க்கு 500 ரூபாய் கொடுத்துட்டு நீங்களே வச்சிங்க அப்படின்றாரு. டாய்லெட் போகும்போது போகிறாரு. எனக்கு அந்த காமெடிக்கெலாம் தனியாக ஆள் கிடையாதுங்க, அதை நீங்கள் பார்த்தாலே சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க. பாத்ரூம் போகிறாரு பப்ளிக் டாய்லெட்டுக்கு, அங்கே சில்லற இல்லைன்னு தேடும்போது அந்த பணக்காரர் வந்து சொல்லுவார், பா அம்மா நான் உங்கள்கிட்ட முதல்ல காசு கொடுத்தேன், அதில் கழிச்சிக்க வருவார். 500 ரூபா கொடுத்துருக்காரு போலங்க முதல்ல ஒரு தடவை போகும்போது, அதில் கழிச்சிக்க ஏன் காசு வேணுமா நிறைவா நான் போ அப்படின்னு அந்த அம்மா. எனக்கு அதெல்லாம் சிரிப்பாக இருக்குது. ஒரு அம்மா வந்து லாட்டரி டிக்கெட் விற்கிறாங்க, ஐயா நான் இந்த வித்தா தான் எனக்கு இது விற்கவே இல்லை, ஒன்றாவது வாங்கன்னு கெஞ்சின்னு உடனே அவர் அப்படியே மனசு இறங்கி அந்த பணக்கார வீட்டுக்குள்ள, அம்மா இது எவ்வளோம்மா எல்லாமே அப்படிங்கிறாரு. 7,500 ரூபாப்போ மொத்தமாக அடி எனக்கு என்கிட்ட கொடுத்துருங்க, இந்தாங்க 7,500 ரூபா போங்க வீட்டுக்கு அப்படின்னு அவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்குறது. அவரால் நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க அந்த பணக்கார வீட்டு பிள்ளையால். இதெல்லாம் வந்து இந்த ஏழையாக இருக்கிறார்ல, ஒருத்தர்கிட்ட வட்டிக்கு பணம் காட்டி வெயிட் பண்ணுங்கிறார்ல பணத்துக்காக, அவர் இவரை பார்க்குறாரு. இவர் இந்த பணக்கார வீட்டு பிள்ளையே போய் அவர்கிட்ட போய் பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சிக்கின்னு நீ என் கூட வா அப்படின்னு பேசுகிறாரு. கதையை நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க எப்படி சேர்ந்துடுறாங்க, அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் மம்பளை மாட்டிக்கின்னு நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஏழை நண்பர் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த பணக்கார நண்பர்கிட்ட நான் போகிறேன், நான் வரேன் பாஸ், நான் போகிறேன் நண்பா, நான் வரேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இவர் விடவே மாட்டார், இரு என் கூட இரு என் கூட இருன்னுவார். படத்தில் பாதி படத்துக்கு மேலே வரைக்கும் இவருக்கு பணத்தட்டுப்பாட்டை சொல்லவே மாட்டார். இவர் நான் எனக்கு பணம் நீ கொடுன்னு கேட்க மாட்டார். ஆனால் ஒன்று வெயிட் பண்ணி நிற்கிறேன் ஒருத்தருக்காக அப்படின்வார். நீ ஒருத்தருக்காக வெயிட் பண்ணி நிற்கிற அவர் உனக்கு எதுவுமே தரமாட்டார், அவர் உனக்கு பயன்பட மாட்டார்னு மட்டும் அந்த பணக்கார நண்பர் சொல்லுவார். அதே போல் இவர் ஓரமாக போய் ஃபோன் போடுவார், இப்போ காசு இல்லை நான் அப்புறம் தரேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அதுக்கு அங்கே வரணும் இங்கே வரணும்னு, சரி அவ்வளோ நேரம் இங்கே வெயிட் பண்ணுறது அப்படின்னா, இவர் தான் பணக்கார நண்பர் இருக்கார், கூட ஒருத்தர் வேணும், நான் ஒரு அருமையான ஆள் தேடிந்தேன், நீ எனக்கு சரியான ஆள் தான் வான்னு கூட பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சிக்கிட்டு அவர் ஹாப்பினஸ் அது ஒன்று தான் அந்த பணக்கார வீட்டு பிள்ளைக்கு. சும்மா மது அருந்திக்கிட்டே தான் இருக்கிறாரு, அதை அவங்களும் மது அருந்துறாரு. அந்த கூட இருக்க வந்த நண்பருக்கும் அந்த ஏழை ஃப்ரெண்டுக்கும் கொடுக்குறாரு. படம் முழுக்க மது அருந்தினாலும் படம் முழுக்க நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இங்கெல்லாம் மது அருந்தக்கூடாதுன்னு. செக்யூரிட்டிலாம் வர அங்கே பிடிச்சின்னு போவேன். அவர் அந்த திருட்டுத்தனமாக மது சாப்பிட்றதும் அந்த பஸ்ஸில் உட்காந்து அந்த கோட்டத்துக்கு மூஞ்சில் போட்டு, நான் அவர் இங்கே குடும்பம் பஸ்ஸில் குடும்பமாக தண்ணி அடிப்பேன், உங்களும் அடிக்கக்கூடாது பார்த்து சொல்லுவார் அந்த ஏழை நண்பர். நான் அடிப்பேன் சொல்லிட்டு கோட்டத்துக்கு மூஞ்சு உள்ள குடிக்கிறாரு. அதெல்லாம் எனக்கு உண்மையாகவே மது இருந்ததில் நான் வலியுறுத்தலை, ஆனால் அது எனக்கு சிரிப்பு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் சிரிக்கிறேன், குழி குழியும் சிரிக்கிறேன், அது என்ன இப்படி குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு குடிக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப எனக்கு சிரிப்பு வந்துச்சு. அப்புறம் வந்து பழைய லவரை பார்க்க நடந்து போகிறாரு. நடந்து போனால் என்ன நினச்சிக்குவா வா அப்படின்னு சொல்லிட்டு நான் நடக்கிறது, நான் என்ன என்னை பார்த்தா குடித்த மாதிரியே இருக்குதா, அப்பப்போ மது அருந்தின்னே தான் இருப்பார், என்னை பார்த்தா எதாவது குடிச்ச மாதிரி இருக்குதா பாருன்னு சொல்லுவார். இவர் பார்த்த தெரியல நடந்த தெரியுதுன்னு சொல்லுவார். படிக்கட்டில் ஏறுவார் அவர், வளைஞ்சி வளைஞ்சிடுறார். எனக்கு ரொம்ப காமெடியாக இருக்கு. காமெடிக்கு தனி ஆள்லாம் கிடையாது. நீங்கள் கதையோடு போயிட்டீங்கன்னா நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதே சமயம் அவருக்கு அந்த ஏழை நண்பருக்கு அவரால் பணம் கொடுத்து உதவ முடியுதா முடியலையான்றதும் ஒரு சுவாரஸ்யமாக போய்கிட்டே இருக்குது. இவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் அவர்கிட்ட அவர் எனக்கு நீ பணம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர்கிட்ட இல்லை. அப்போ அவர் சொல்லுவார், கொஞ்சமாக பொறுப்பு இருக்குதா,
இப்போ அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு என் கூடையே வந்துருக்குற நீ பணம் கூட கேட்கல, இதெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் நான் தட்டி சரி பண்ணிடுறேன்னு சொல்லுவார். ஆனால் அவங்க வீட்டில் எல்லோரும் அந்த நேரத்தில் கண்ட்ரோல் பண்ணி இருக்கு, எந்த பணமும் தரமாட்டாங்க. அவர் பணம் இல்லாமல் பாவம் என்னென்னமோ பண்ணுவார். அக்காக்கிட்ட போய் கேட்பார், மச்சாங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பார், ஒய்ஃப்கிட்ட கேட்பார். அவர் பணக்கார ஃப்ரெண்டு, கடைசி வரைக்கும் ரெண்டு பேருக்குமே பேரே தெரியாது பாருங்கள். ஆனாலும் அந்த பயணத்தில் அவங்க ரெண்டு பேரும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. அடிக்கடி இந்த ஏழை ஃப்ரெண்டு இவர் கூட சுற்றி சுற்றி நமக்கு ஒன்றும் காசு வர போகிறதில்ல, நம்ம வந்த வழியை பார்த்துன்னு வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு அடிக்கடி அவர்கிட்ட, நான் வரேன் நண்பா, நான் வீட்டுக்கு போகிறேன், நான் வரேன் அப்படின்னா, போகக்கூடாது போகக்கூடாது வா, நான் அங்கே போய் வாங்கி தரேன், இங்கே போய் வாங்கி தரேன்னு சொல்லி கூட இட்டுக்குனே போகிறது. ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க படம்னா. நான் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் கொஞ்சம் தான், சரி அப்புறம் ஏதாவது அலுப்பாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் அரை மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் இல்லை, நான் உட்காந்து முழு முழிச்சா பார்த்துட்டேன், எனக்கு பிடிச்சிருச்சு, அதை நான் பார்த்துட்டேன். பார்த்துட்டு உங்களோட ஷேர் பண்ணுன்ற ஆசையும் இருக்குது, அதனால தான் நான் உங்களோட ஷேர் பண்ணேன். விடைபெறுகிறேன் நண்பான்னு சொல்கிறது தான் அந்த அடியோஸ் அமிகோ அப்படின்றது போர்ச்சுகீசிய பாஷையில் வருது. அது விடைபெறுகிறேன் நண்பா. அவர் அடிக்கடி அந்த அவர்கிட்ட அந்த பணக்கார ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்லிட்டு கிளம்புறான்னு அவர் கையை பிடிச்சி ஏற்றுக்குன்னு, இல்லை 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 என் கூட ஏறு என் கூட ஏறு, அது இங்கே வரைக்கும் போகலாம் அங்கே வரைக்கும் போகலாம்னு சொல்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. அந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும், நல்லாயிருக்கு. எனக்கு வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் ரெண்டே ரெண்டு பேர் தான் ஃப்ரெண்ட், ரெண்டு ஃப்ரெண்டு, அவங்க ரெண்டு பேருமே ரெண்டு நாள் ஃப்ரெண்டு தான், பஸ் ஸ்டாப்பில் தான் சந்திக்கிறாங்க. அவங்களுடைய பயணத்தில் என்னெல்லாம் சுவாரஸ்யமாக கொடுக்கலாமோ, அவங்களுடைய பிரச்சனைகளை எப்படி அதுக்குள்ளேயே சொல்லிடலாமோ, சிறப்பாக இருக்குது. கடைசியில் அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த பணக்கார ஃப்ரெண்டால் பணம் கொடுத்து உதவ முடியாத சூழ்நிலை மாட்டிக்கின்னு, அப்புறம் ஒரு தடவை இவர்கிட்ட சண்டையும் போடுறாரு, நீலாம் ஒரு ஃப்ரெண்டாக அப்படிங்கிறாரு, ரொம்ப நம்பகமான கூட வச்சுக்கினாரு, அப்புறம் நீலாம் ஒரு ஃப்ரெண்டான்னு திட்டுவார், அப்புறம் திருப்பி இவர்கிட்ட ஓடி வருவார். அதெல்லாம் நல்லா சுவாரஸ்யமாக இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். படத்துடைய கதையெல்லாம் நான் சொல்லிட்டுனா நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு சுவாரஸ்யம் போயிடும். அந்த படத்தில் வர அந்த பணக்கார ஃப்ரெண்டு மாதிரி நம்மளும் இருக்கணும்னு எனக்கு தோணுது, உங்களுக்கும் அப்படி தான் தோணும் பாருங்களேன். நம்ம அவர் சொல்வார், நிறைய பணம் இருந்ததுன்னா நம்ம எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அந்த பணம் கொடுத்து ஹாப்பினஸ்ஸை நம்ம பார்க்கணும் அப்படின்னு அவர் சொல்வார். இந்த ஏழை ஃப்ரெண்டும் அவருடைய சூழ்நிலைக்கு இப்படி ஒருத்தர் நமக்கு உதவி பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நினைக்கிறது. அவர் எல்லாருக்கும் வாரி வாரி கொடுக்குறாரு, போகிற இடத்தெல்லாம் மீதி சில்லறையே வாங்குறதில்ல, 500 ரூபாத்தால் கொடுத்தா அதுக்கு 50 ரூபா செலவு தான், 450 ரூபா திருப்பி வாங்குறதில்ல, வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க சொல்லிட்டு போகிறாரு. இங்கே எல்லாருக்கும் பஸ்ஸில் டிக்கெட் நான் தான் எடுக்கிறேன்னு போகிற பஸ்ஸுலாம் டிக்கெட் எடுக்கிறாரு. ஹாப்பினஸ் அவர் அப்படி கொண்டாடிக்கிறாரு, அந்த அவருடைய நாட்களை வந்து அவர் பயணம் பண்ணுறத எல்லாத்தையும் கொண்டாடுறாரு. கூட இருக்கிறவருக்கு அவர் அப்படி செய்கிறாரு, ஆனால் அவர் கூட இருக்கிறவர் ரொம்ப நாகரிகமாக நம்ம கஷ்டத்தை இவர்கிட்ட எப்படி சொல்கிறது, நம்ம இப்படி பணம் கேட்குறது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்து ஒரு கட்டத்தில் கேட்குறாரு. கேட்கும்போது அம்மாவுடைய வயது செலவுக்காக தான் வந்து என்னன்னு சொல்லுவார். இவர் நல்லா வாரி ஊரெல்லாம் விசிறி அடிச்சுட்டு பணத்தை அப்போ திட்டுவார் அந்த ஏழை ஃப்ரெண்டை, கொஞ்சமாவது உனக்கு பொறுப்பு இருக்குதா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, வந்த உடனே என்கிட்ட பணம் கேட்டுருக்க வேண்டியதானே, இப்போ காசெல்லாம் செலவாகி ஒன்றுமே இல்லை இப்போ கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறதெல்லாம் நமக்கு ரொம்ப சிரிப்பாகவும் வருது, அவருடைய நல்ல மனசும் புரியுது. கடைசி வரைக்கும் அந்த பணம் எப்படி கிடச்சிதா கிடைக்கலையா, அவங்க நட்பு எப்படி இருக்குது, அப்பப்போ நான் போயிட்டு வரம்பா போயிட்டு வரம்பா பணமே கிடைக்காது, நம்ம உங்களை தான் சுற்றின்னு போய் அம்மாவையாவது பார்ப்போம் அப்படின்ற மாதிரி போயின்னு இருக்கிற கான்வர்சேஷன்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. அதில் அந்த தங்கச்சி கேரக்டரு அம்மா கேரக்டர்லாம் ஃபோனில் மட்டும்தான் பேசுவாங்க, திரையில் வரல. அதே போல் இவருடைய பணக்கார நண்பர் இருக்காருயா, அவருடைய ஒய்ஃபெல்லாம் திரையில் வரவே இல்லை, குழந்த மட்டும் ஒரே ஒரு வீடியோ காலில் வரும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லைன்ற மாதிரி அது பாட்டுக்கு கதை ஓடிக்கிட்டே இருக்குங்க. சிறப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நான் என் ஃப்ரெண்ட்ஸும் கூட பகிர்ந்துக்காமல் வேறு யார் கூட, ஃப்ரெண்ட்ஸ் அடியோஸு அடியோஸ் அமிகோ, அடிக்கடி அந்த வார்த்தையை நான் மறந்துடுறேன் அப்படின்னா விடைபெறுகிறேன் நண்பா அப்படின்னு அடிக்கடி சொல்கிறாரு, விடைபெறுகிறாரு, விடைபெறலை அப்படின்ற ரெண்டு கட்டமும் இருக்குது. செகண்ட் பார்ட் எடுத்தால் கூட நம்ம ரசிக்கலாம் பழகு ஃப்ரெண்ட்ஸ், அதில் செகண்ட் பார்ட்டுக்கான சில இதெல்லாம் இருக்குது, எனக்கு தோணுது நல்லாவே இருக்குது சிறப்பாக இருக்குது. அந்த படத்தை மலையாள படம் தான், அட்டகாசமாக இருக்குது, தமிழில் நீங்கள் நல்லா பார்த்து ரசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.